சந்தைக்கு வந்து சரியான கரும்பு இருக்குடா. 25 சொல்லுமே. 25 ஆட்டுக்காவமா? ஆட்டுக்காவமே. ஓகே, வயசுல எப்படி என்னது? 2 பல் தான். 2 பல் தானா? 2 பல் தான். 4 பல் 6 பல் நல்லா ஜம்முன்னு வரும்னா பெரிய இடா இருக்கும். கரும்பு 25 ல குறையானே. 22 ரூபாய் கேட்டுக்காங்கண்ணே. இந்த கடாவோட சிறப்பு ரெட்டை குறுக்கா இருக்கா நீளா இருக்கா? ரெட்டை குறு கடா. நீள வாழை எப்படி இருக்கு? நீள வாழை நல்ல கடாய். ஆட்டு நல்ல கடாய். இது கரும்பு வரணே, ஒரிஜினல் கொடிகள். அக்கா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? அலோமலை பக்கத்துல கரடிகளும். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 3 குட்டி. ஓகே, என்ன குட்டிகள்? கிடா குட்டிகளா பட்டை குட்டி? 2 பட்டை குட்டி, 1 கிடா குட்டி. மேச்சல்ல வளர்ப்பீங்களா? வீட்லயே தான் போட்டு? வீட்ல தான், கிணறு இருக்கு, தோட்டம் எல்லாம் இருக்கு. தோட்டம்? என்ன தீவனங்களாம் போட்டிருக்கீங்க? அவத்தி, மாட்டுத்தட்டை. எத்தனை குட்டி வீட்டுல இருக்கு இப்போ தற்காலம்? 2 கிடக்கு. 2 கிடக்கு. இது ஒரு 3-5. இன்னும் எத்தனை எண்ணம் பெருக்கணும்? நிறைய பெருக்கணும் ஆசைதான். அப்படியா? அந்த 2 குட்டி 7 ரூபா, இது 4 ரூபா. 4 ரூபா. விலை எப்படி இருக்கு? விலை பயங்கரமா இருக்கு. அப்படியா? விலை கூடுங்களா? ஆமா கூடத்தான். இந்த சின்ன குட்டிக்கு ரேட் அதிகம் தானே? எவ்வளவு நாள் வளர்க்கலாம், என்ன ஐடியா இது? ஒரு 6 மாசம் வளர்த்து விற்கணும், அந்த பொட்டை குட்டியை வச்சுக்கிறணும். ஓகே, வேற என்ன தொழில் எதுவும் பாக்குறீங்களா? நானும் வீட்டுலதான். வீட்டுலதான் இருக்கீங்க. பெண்களுக்கு எப்படி ஆடு வளர்ப்பு, எப்படி தொழில்? எங்களுக்கு ஆத்தூர் திருச்செந்தூர் பக்கத்துல கிடாவும் பொட்டை குட்டியும் மிக்சிங்ல கிடைக்கு. 2 ஆடு, ஒரு மாப்பிள்ள கிடா. எப்படி பண்ண மாதிரி வைக்கலாம் ஐடியால இருக்கீங்களா? இல்ல, அந்த யோசனையில தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, நல்லபடியா நடக்கணும். உங்க சேனல் அதிகமா பார்த்தனால தான் நாங்க இந்த பக்கமே வந்திருக்கோம் தேடி. இதான் முதல் முறை வந்தது. ஓ, 8 வருஷம் இருக்கு இப்பதான் வரீங்களா? ஆமா, இதான் அந்த கிடா வந்து 18 ரூபா. பரவாயில்லையா? ஆமா, 18. மற்ற இதெல்லாம் எப்படி? மற்றதெல்லாம் 6-500 அந்த ரேஞ்சில. இந்த ஆடு 2 குட்டி. எப்படி நீங்க வாங்கினா? புரோக்கர் வச்சிருக்கீங்களா? ஒரு 2 ரூபாய் கிட்ட கொண்டு வந்தோம் ஒரு 1 எவ்வளவு 1.20 கூட வாங்கியிருக்கோம். இருக்கு 80 ரூபா மிச்சம் தான். லாபத்தை மீறி ஒரு பிடிச்சதுக்காக தொழிலுங்கிறத பார்க்காம இது நம்மளுக்கு ஒரு பிடித்தமான இது. இப்போ மனசளவுல பிடித்ததுக்காக தான் நம்ம செய்யறது. லாபம் அடுத்தது 2 பட்சம். வசதி இருக்கா? தோட்ட வசதி, இட வசதி, தண்ணி வசதி? தோட. ஆமா, ஆத்தூருங்கிறதுனால கொஞ்சம் தோட இரங்கல் இருக்கு. மற்றபடி கொஞ்சம் இறைகளை வாங்கி நம்ம போட்டுதான் ஆகணும். அங்க தோட்டத்துல அகத்தி கிடைக்கு, அது போக மத்தது வெளியில வாங்கிடுவோம். அழகான செம்மறி குட்டி, பெட்டை குட்டியா? பொட்டை குட்டிதான். ஆடு இருக்கு, ஆடு இருக்கு, பால் இருக்கு, பால் போட்டு வளர்க்குது. அதனால அதுக்கு வாங்கிட்டு போறீங்க? வெத்தாடு. வெத்தாடு? ஆமா. எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்த? 20 நாள் இருக்கும். 2500 சொன்னாங்க. முடிஞ்சது 1800. கிடா எதுக்காக? வளர்க்கத்தான், வீட்டுல வளர்க்கத்தான். வளர்ப்புக்கு தான். இது 15 சொன்னாங்க, 8 ரன் முடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் வியாபாரியா விவசாயியா? விவசாயி தான். சந்தைக்கு வந்து எல்லாம் சிறந்த ஆடு. ஒரு தாயாடு எத்தனை குட்டி? 2 குட்டியா? 2 குட்டி. ஒண்ணு இங்க இருக்கு, ஒண்ணு தாத்தாட்ட இருக்குதா. 5000 சொன்னாங்க, 13000 முடிச்சிருக்கு. இன்னும் 3 வருஷம் வச்சுக்கலாம். 2 கிடா குட்டி. ஆட்டுக்கு பால் வருக்கு எப்படி? குட்டியை நல்லா வளர்த்துருக்கா? நான் நல்லா வளர்த்துருக்கேன். ஆடை வளர்க்கறது யாரு? நான் தான் வளர்க்கறது. நீங்க தான். எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நான் வீட்டுல ஒரு 11 ஆடு வச்சிருக்கேன். எல்லாம் இப்படிதான் இருக்கும், பெருசா நீளம்? ஆமா, நீளம் பெருசா இருக்கும். இதுக்கு எத்த கிடா கிடக்குதா? கிடா இருக்கு. கிடா? ஆட்டு வயசாயிட்டோம் கொஞ்சம். இதுவும் ஆட்டு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனாலதான். பல்லு எப்படி இருக்கு? பல்லு பூரம் தேஞ்சு சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கு. ஒரு 2 வருஷம் எடுத்துக்கலாம். 2 வருஷம் குட்டியில எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஆட்டை கழிச்சுக்கலாம். போட்ட காசு எவ்வளவு நாள் எடுக்கலாம்? 13000 வாங்கிருக்கலாம். ஆமா, இது குட்டி நல்லா இருந்துச்சு. ஒரு 6 மாசத்துல எடுத்துக்கலாம். 6 மாசம் தூக்கிடலாம். கணக்கு 2 கடா குட்டியே வளர்த்து எடுத்துடலாம். கடா குட்டியில டக்குன்னு முண்டாயிரும். முண்டாயிரம். 6 மாசத்துல அந்த ஈக்குவல் எடுத்துடலாம். 10 ஆடு கிடைக்கல, மாசம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கலாம்? ஒரு கணிப்பு, 10,000 ரூபாய் கிடைக்குமா? ஆமா, இந்த மாதிரி குட்டி வித்தா வைக்கும் போது உங்களுக்கு காசு கிடைக்கும். எனக்கா 58 வயசு. எத்தனை வருஷமா ஆடு வளர்க்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா ஆடு வளர்க்குறேன். ஆடு வளர்ப்பு இப்ப எப்படி போகுது? லாபத்துல போதா? எப்படி போகுது? லாபம் தான். லாபம் தான். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிட்டு குறிச்சி அம்மா சமுத்திரம் மக்கணும். எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க? இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கோம். எதுக்கா? கிடாவா? ஆட்டுக்கு. ஆட்டுக்கா? எத்தனை ஆடு வளர்க்கீங்க? ஒரு 6 ஆடு கிடக்கு, 2 கிடா கிடக்கு, சின்ன கிடா தான். அங்கதான் கிடா கிடக்கு. அப்புறம் எதுக்கு இது? அது வந்து சின்ன கிடா, இது பெரிய கிடா. ஆட்டுக்கு அது கிடா சரியில்ல. சரியில்ல. 16 சொன்னாங்க. அப்படி எப்படி பேசி 14 முடிஞ்சிட்டு? 14. யார் வளர்க்கறது ஆடுலாம்? ஆடு அப்பா வளர்ப்பாங்க. நான் அப்பப்போ பாத்துக்கிடுவேன் தண்ணி வச்சு. உங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க? ஆட்டோ டிரைவர் தான். ஆட்டோ ஓடுதாங்க, ஆடும் வளர்க்காங்க. ஆடும் பாத்துக்கலாம். எப்படி எட்டயபுரத்துக்கு வந்தீங்க? இது மூலமா வந்தீங்க? எப்படி கழிப்பிட்டீங்க? யூடியூப்ல எப்படி சேனலை பார்த்து, சேனல் அடிக்கடி பார்ப்போம்.
பார்த்து சரி வரணும்னு வந்தோம். ஒரு பண்ணைக்கு கிடா எப்படிமா முக்கியம் தானா? முக்கியம் தான், கிடா இருந்தா தான் அது அது பெருகும். அந்த கப்பு கிடா மதிய எல்லா குட்டிகளும் வரும், பெருசா ஜம்முன்னு வரும். கிடா சரியா பண்ணையும் சரி இருக்காது, சரியான புளியம்பு இருக்குடா. போயிட்டு போறீங்க இந்த கடை கோயிலுக்குண்ணே? 16 சொன்னாங்கண்ணே, 13 முடிச்சுக்கோங்க. 13? ஆமாண்ணே. இந்த கடை 13 தானே? இது 14. ஆட்டுக்குங்கனாலும் 1,000 ரூபா கூட. எனக்கு அச்சங்குளம் ஐயா. அச்சங்குளம் வேட வெட்டி அச்சங்குளம். ஒரு தாயாடு ஒரு குட்டி. ஆமா. வாங்கிட்டு போறீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா? நான் விற்க கொண்டு வந்தேன், வாங்கி வந்து விற்க கொண்டு வந்தேன். ஊர்காட்டில் வாங்கினதா சொந்த குட்டியா? இல்ல, எங்க ஊர்ல வாங்கினது, பட்டிக்காட்டில் வாங்கினதா? ஆமா. வாங்கும் பட்சத்தில் எவ்வளவுன்னு வாங்கினீ? அங்க 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன், செலவோட 12.5 அடக்கம் ஆயிப்போச்சு. இங்க கேள்வி இல்லை, இங்க 11.5 கேட்டாங்க. இதே இது போன வாரத்துல இந்த மாதிரி இதெல்லாம் 14.5 வாங்கினாதான். இந்த வாரம் ரொம்ப சம்பல். அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அது தெரியாது. இனிமேல் வந்து சம்பளத்தான் இருக்கும், ஏன்னா விளப்புக்கு எல்லாருமே விற்க வருவாங்க, வாங்குறவங்க குறையா இருக்கும். இனிமே வாங்குறவங்க தான் இனிமேல் லாபம். வாங்குறவங்களுக்கு லாபம், கறிக்கடைக்காரங்களுக்கு லாபம், விவசாயிகளுக்கு லாபம் இல்ல. ஆமா, அது வந்து அது சூழ்நிலைகள் அப்படி. விவசாயி லாபம் பார்க்கும்போது பார்ப்பாங்க, அவங்க கிடைக்க நேரத்தை பயன்படுத்தி கிடறோம். ஆமா. வயசு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு வயசு 70 முடிஞ்சு. 70 வயசுல ஆடு வளர்க்கலாம், ரிட்டையர் ஆச்சுல, வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கணும், கஞ்சி தண்ணி ஊத்துவீங்களா? எங்களுக்கு வைத்திய செலவுக்கு வேணும், அதனால நான் மண் வீட்டு வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை ஆடு வளர்க்கீங்க? வீட்டுல ஒரு 5 உருப்படி இருக்கு, இப்ப இதை சேர்த்தா 7 ஆச்சு. அப்ப எண்ணிக்கை கொஞ்சம் பெருக்கலாம், 10-20 ஆக்கலாம்ல. முதல்ல இருந்த ஆடுகள் நிறைய இருந்து இப்ப விதப்பு செலவுக்காக வித்தாச்சு. கோல்பட்டினேன் அருமையான கடை வச்சிருக்கலாமா? எவ்வளவு சொல்றீங்க? 11 என்ன ஸ்பெஷல், என்ன சிறப்பு பாத்தீங்க? இந்த இந்த ஆட்டுல வந்து ஆடு நல்லா குட்டி வளர்க்கும், பால் வளர்க்கும் நல்லா உள்ளது. இது நல்லா நல்லா இளங்க எல்லாம் ஆடு. இது எல்லாம் ஆடு. இது கொஞ்சம் வயசு கம்மி கூட, இது வயசு கம்மி. இப்போ இது வச்சுக்கலாம், ரொம்ப நாள் வச்சுக்கலாம். காலையில ஒரு 5 மணி கிட்ட வந்தோம். மணி 9 ஆயிட்டா? 9 ஆயிட்டுனா ஒரு ஆடு வித்துட்டு வாங்கணும். ஆடு லாபத்துக்கு வித்தீங்களா? லாபத்துக்கு ஃபர்ஸ்ட் வாங்கினது அது 10,000 ரூபாய்க்கு வாங்கணும். இப்ப அந்த ஆடு வந்து 7,500 ரூபாய்க்கு போச்சு. 2,500 நஷ்டத்துல போன மாதிரி இருக்கு. 2,500 நஷ்டம், குட்டி ரெண்டு வீட்டுல கிடக்கு. படிச்சவங்க கூட செய்யலாம். இப்ப படிச்சவங்க எல்லாம் நிறைய ஆட்டுக்கு வந்துட்டாங்கல்ல? ஆமா, அது வந்தா தானே வியாபாரம் ஓடுதுதா? என்னமா பண்ற? நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிட்டு இருக்க? எம்காம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, எங்க எங்க படிக்கிற? மும்பைல படிச்சிருக்கேன். மும்பை? ஆமா. என்னாச்சு அப்ப ஆடு படிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, அப்பா கூட அப்படியே சும்மா அப்படியே. இம்மா ஆடு ஏதோ வளர்க்கணும் ஆசை இருக்கா? இல்ல, ஃபியூச்சர்ல பாக்கலாம். இளம்பு ஓனம் 2 குட்டி, என்ன குட்டி? கிடா குட்டியா பெட்ட குட்டியா? 3 குட்டி. 3 குட்டி 10,000. 3 குட்டி 10,000. இப்படி பரவாயில்லையா? வேலை பரவாயில்ல, லாபம் தான். பால் குடிக்க வேண்டியிருக்குமோ? அதுவும் தெரியல. பாலும் குடிக்கும், குழையும் கடிக்கிற. ஒரு 10 நாளைக்கு பால் குடிக்கணும்னு நினைக்கிறேன். குழை கடிக்கும். யார் வாங்கிருந்தா? நீங்களே வாங்கிட்டீங்க. வளர்க்குறதுல யார் வளர்ப்பா? மேய்ச்சல் வளர்ப்பீங்களா? வீட்லயே போட்டு மேய்ச்சலுக்கு தான் போவோம். மேய்ச்சலுக்கு தான் போவோம்னா? எத்தனை ஆடு இருக்காங்க வீட்டுல? வீட்டுல ஆடு இல்ல, இப்பதான் பிடிக்கிறேன். ஏன் எம்னால வளர்த்துருப்பீங்களா ஆரம்பத்துல? அது வித்துட்டு ஏன் வித்தீங்க? செலவுக்கு. செலவுக்கு இல்லை, ரெண்டாவது ஆடு வளர்ப்பு வந்திருக்கீங்க. எல்லாமே சூப்பர் சூப்பர் ஆடுகளா இருக்கு. எத்தனை எண்ணிக்கை கொண்டு வந்திருக்கீங்க? நாங்க 30. எப்படி ஒரு ஒரே பண்ணையில இருந்து அப்படியே தந்துட்டாங்க மொத்தமா? மொத்தம் வாங்கினதா சார்? வயசான ஆடுகளா இல்ல நடுத்தரமான ஆடுகள்? என்ன ரகங்கள் எல்லாம்? பொடியாடு, கன்னியாடு, கன்னியாடு, வெள்ளக்கன்னி, மஞ்சக்கன்னி, எல்லாம் கலந்து கிடக்கு. மாவட்டத்துல உள்ளது அடைஞ்சி? விருது மாவட்டம், விருதுநகர் மாவட்டம். ஆமா. ஊரு? திருச்சி தாலுகா. அவங்க மேல கூட முடியும். ஓகே, வியாபாரி நீங்க? ஆமா. ஒவ்வொரு ஆடு எவ்வளவு சொல்லுதீங்க? 19 ரூபாய் சொல்லி எவ்வளவு கொடுப்பீங்க? 16, 17, 18 இப்படி பழச்சா மட்டும் ஒரு நாள் கூடும், குறைஞ்சாலும் குறையும். 15 தாண்டா கொடுத்துருவோம். 15 தாண்டா கொடுத்துருவோம். சென்னை ஆடுகள் கிடக்கா? ஆமா, கிடக்கு. சரி, எத்தனை வித்துச்சு இன்னைக்கு? இது வரைக்கும் இன்னைக்கு ஒரு 8 ரூபாய் இருக்கு. அவ்வளவு வித்துருமா? ஏன் விக்கல? விக்கல, இன்னைக்கு ஆள் இறங்கல, சம்சாரி இறங்கல. சென்னை ஆடுகள் சம்சாரி இறங்க அப்புறம் விதப்பு டைம்ல, ஒரு விவசாய டைம் விருதுநகர் சொன்னாங்க.
பெட்டை இல்ல கொடியாட்டு மாதிரி தான் நல்லா வளருமா? நல்லா வளரணும்னு நாங்க ஆசைப்பட்டு கொண்டு வரோம். நாங்க வியாபாரி தான். வியாபாரி? இதை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்னது இது? ஒரு 6 மாசம் வளர்ப்போம். வளர்த்துதான் வைப்பீங்களா? ஆமா. நல்லா கொடியாட்டு மாதிரி என்னாச்சு? நல்லா இருக்கு. வளர்த்தா பின்னாடி வந்து பலன் இருக்கு. ஆனா எட்டே வர முன்னாலே ஒரு சாம்பு தானே உங்களுக்கு தெரியாத ஒன்று போல கொடியாட்டு மாதிரி நல்லா இருக்கு. குட்டி வளர்க்க வளர்க்க இது பொருள் காசு. பால் குடுக்கணும் இதுக்கு? ஆமா பால் வேணும். பால் குழந்தை கடிக்காச்சு. குழந்தை கடிக்கும், கடிச்சாலும் கொஞ்சம் பால் வேணும். போட்டுக்கலாம், ஒண்ணும் இல்ல. ஒரு ஏங்காவது ஒரு 10 நாளைக்கு 10 நாளைக்கு போட்டா போதும். குழந்தை கடிக்க குழந்தை தண்ணி வழியில குடிக்கும். நல்லா இருக்கு. ஒரிஜினல் கொடியாடுறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் கொடியாடுறது வந்து ஓல் போர் இருக்கு, காவல் கந்த அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நெட்டு தட்டா இருக்கு. பால் வந்து பரவியா இருக்கு, கொஞ்சம் பால் நீட்டா இருக்கு. இதுல இருக்க வால்? ஆமா வால் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பருவட்டா வால். தாயில்பட்டி வியாபாரியா விவசாயியா? விவசாயி தான். கொண்டு வந்தது 15 ஊட்டி கொண்டு வந்தோம். மணி 10 மணி ஆட்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கீடா? ஆமா, ஒன்னும் விற்பனை இல்ல. எவ்வளவு சொல்றீங்க? ஒன்னொன்னு 4 ரூபா கணக்கு சொல்றோம். 3 ரூபா 2000 ரூபா வந்தாலும் கொடுத்துருவோம். இழுவ இல்ல அதுக்கு கிளையா கேக்காங்க. ஏன் ஒரு விவசாயியால விக்க முடியலையா? விக்க முடியல. என்ன காரணம்? போம் அடிக்கு ரேட்டு சொன்னாலும் போம் அடிக்கு பெட்ட குட்டிகளா பூரா கடா குட்டிதான். சரி, என்ன காரணத்துக்காக கொண்டு வந்துட்டீங்க சந்தைக்கு? இப்ப என்ன என்ன தேவை இப்போதைக்கு? இந்த சினியாருக்கா புட்டு எடுக்க வேண்டியிருக்கு, அதனால தேவை இருக்கு. நல்ல பொருள் இல்ல, வளர மாட்டேங்குது. கட்ட ரகங்கள், ரகம் சரியில்ல, அதனால கழிச்சுட்டு வேற வாங்க போறீங்க. தூத்துக்குடி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? பட்டக்குட்டி 5 மாசம் இருக்கும்னா ஏன் பட்டுக்குட்டி கிடா குட்டி வாங்கலாம்ல? கிடைக்கல, அதனால பெட்டுக்குட்டி வாங்கிட்டு போறீங்க. 3 ரூபா சொல்லி 2500 முடிஞ்சிருக்கேன். எல்லாமே நல்ல நீள வாழ ஜம்முன்னு இருக்க குட்டிகளே. கோயில்பட்டி? கோயில்பட்டியில எந்த ஊரு? மஞ்சத்தோப்பு. மஞ்சத்தோப்பு குட்டிகளா? கிடாம எத்தனை குட்டி? 4. அது 2? அது 2. 6. 6. ஆமா. 35? 35 சொல்லி. 30 ரூபா. 30 ரூபா. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளானு? வளர்க்குற பொறுத்துதான். 1 மாசம் வளர்ப்போம், 2 மாசம் வளர்ப்போம். மேட்சல்ல வளர்ப்பீங்களா இல்லாட்டா? இல்ல மேட்சல் போவாது, வீட்டிலே தான் போட்டு வளர்ப்பீங்க. நல்ல குட்டிகள் நீள வாழம் பார்த்து வாங்கிருக்கேன். எதுக்கு இந்த 3 மாசம் குட்டி 4 மாசம் குட்டி? பொடி குட்டி வாங்கலாம்ல? அது கட்டாதுண்ணா, காலத்து கட்டாது. அப்படியா? வளராது. வளராது, இதுதான் வளரும். லேட்டா ஆகாது, கொஞ்சம் அடிச்சிடும். டக்குன்னு எழுப்போம். ஒரு குட்டி இன்னைக்கு எவ்வளவு விழுது? 6 ரூபா. 6 ரூபா. ஒரு 4 மாசம் வளர்த்தா ஒரு குட்டி 10 ரூபாய் பேருமா? ஆ, பெறும். கோல்பிட்டி கிட்ட புலுவாய்பிட்டி அந்த ஊர் பாங்க. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கிடா குட்டி? கல்யாண வீட்டு பங்கு. கல்யாண ஃபங்க்ஷன் எத்தனை குட்டி? அடுத்த நாள். ஓ, அடுத்த நாள். கறி 15 கிலோக்கு மேல வரும். விலை சொன்ன 14-15 சொன்னாங்க. 13 முடிஞ்சு. எப்படி இருக்கும் டேஸ்ட்? எப்படி இருக்கும் டேஸ்ட் எல்லாம்? இது கறி நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். கறியா இருக்கும். வடக்கு திட்டகுளம். இத வாங்கிட்டு போறீங்களா? விற்காம போகுதா? வாங்கிட்டு விற்காம போகுது. எவ்வளவு சொல்லீங்க வேலை? சொன்ன வேலை 6-500 சொன்னேன். கிட்ட கருப்பு போர்க்குட்டி. போர்க்குட்டி ரெண்டுமே கிடாவா பிட்டையா? ரெண்டுமே பொம்மரி தான். பெண்முறி எவ்வளவு சொன்னீங்க? 6? ரெண்டு சேர்ந்து 6 ரூபா தான். மக்கள் எவ்வளவு கேட்டாங்க இன்னைக்கு? 5 ரூபாய் கேட்காங்க. கட்டுப்படி ஆகாதா? நீங்க பட்டியாட்டில எவ்வளவு எந்த ரேஞ்சில வாங்கினீங்க? 100 ரூபா வித்தியாசத்துல போகுது. 100 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 100 ரூபா முன்ன போனா பின்ன போனா என்ன? இல்ல, ரொம்ப அடிமட்டமா கேக்காங்க. 5-5.5 தான கேக்காங்க. இப்ப கொண்டு போற கூலியே தான் 100 ரூபா ஆயிரும்ல? இந்த வாரம் இழுப்பு இல்ல. என்ன காரணம் இழுப்பு இல்ல? அண்ணாச்சி ஆள் அதிகமா இல்ல, சம்சாரிகள் வரலையோ? ஆமா, அதான் காரணம். இந்த குட்டி எப்படி நல்ல குட்டி தானே? வளருவா முதல்ல? நல்ல குட்டினு பொருள் நல்ல பொருளா? சுத்த கருப்பு. சுத்த கருப்புனா பெட்ட குட்டி இல்ல? பெட்ட குட்டி. ஆமா, வேற வேலைதான். கிடா குட்டினா இது வேற வேலைதான். ஆமா, கிடா குட்டினா 8 ரூபா சொல்லுவாங்க. போன வாரம் 7500 போச்சு. இதே மாதிரிதான் ஒரு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி 7500 போச்சு. இந்த வாரம் வாங்கினவங்களுக்கு லாபம். ஆமா,